ஹலோ கைஸ் வெல்கம் டு TN45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ. எஸ் ஃபர்ஸ்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. எல்லாருமே வீட்டில் இப்போ பிஸியாக தான் இருப்பீங்க பொங்கல் டைம்ல, ஏன்னா இது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற வீடியோ. அண்ட் இந்த பொங்கல் அன்னைக்கு நான் நிறைய பிளான் பண்ணேன், பட் அந்த பொங்கல் விளாகுன்றது என்னால் வந்து முன்னாடி எடுத்து போட முடியாது. பொங்கல் அன்னைக்கு தான் அந்த விளாக் எடுக்க முடியும். ஸோ பொங்கல் அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் வந்து எங்க வீட்டில் செய்யற ஸ்டைல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதுவும் வந்து அந்த குக்கலாங் சீரீஸ்ல தான் வரப்போகுது. இது நமக்கு தேர்ட் எபிசோடா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எங்க அம்மா சொல்லித்தர நான் செய்ய போறேன் சக்கரை பொங்கல் எங்க ஸ்டைல். இது வந்து நிறைய பேர் வீட்டில் செய்யறதோட சிங்க் ஆகும். ஸோ சிங்க் ஆச்சு இப்படிதான் செய்வீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்கிரீடியன்ஸ் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றத சொல்லிடுறேன். பச்சரிசி வந்து 2 கப் எடுத்திருக்கிறேன். பச்சரிசி தான் பொங்கல் செய்வாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பச்சரிசி வந்து 2 கப்பு, அதில் அப்படியே பாதி 1 கப் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன். அண்ட் பச்சரிசி எடுத்த அதே குவான்டிட்டிக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கிறேன். வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் இன்னும் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நெய், பியூரான நெய் இது. அண்ட் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். கொஞ்சமா பால், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் கல்லுப்பு, இவ்வளவுதான். அண்ட் நான் போட போட என்னென்ன எடுக்கும்ன்றதையும் சொல்றேன். பிளஸ் நம்ம இன்கிரீடியன்ஸ் டீடைலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவேன். ஸோ டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாசி பருப்பை லைட்டா வறுத்துக்கிறோம். அந்த ஒரு ஒரு அரோமா வர வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும். இதுக்கப்புறமா இதுல தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். 2 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி ஊத்திக்க போறோம். தண்ணி வந்து 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி, அதாவது அரிசி தான் கணக்கு, பருப்பு கிடையாது. இப்ப நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், அதனால நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம். அந்த 8 கிளாஸ் தண்ணியில 1 கிளாஸ் மட்டும் நம்ம வந்து பால் ஊத்திக்கிறோம். அப்ப 7 கிளாஸ் தண்ணி. ஆமா, 1 கிளாஸ் தண்ணி பால். இது காய்ச்சின பாலா? காய்ச்சின பால் தான். காய்ச்சாத பாலே ஊத்தினாலும் காய்ச்சி போகணும், பிரச்சனை இல்ல. இப்ப அரிசி வந்து போட்டுக்க போறோம். இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்க போறோம். வேகறதுக்கு முன்னாடியே நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எத்தனை ஸ்பூன்? சும்மா ஒரு 2 ஸ்பூன். ரொம்ப சின்ன ஸ்பூனா இருந்தாலும் நான் 4 ஸ்பூன் ஊத்துறேன். ஓகே, அது 2 டேபிள்ஸ்பூன் கணக்கு. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிரணும். உப்பு போடணுமா சக்கரை பொங்கல்ல? ஆமா, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டாதான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து எனஹான்ஸ் பண்ணும். அரிசி எடுத்து அதே குவாண்டிட்டியா? அதே குவாண்டிட்டி வெல்லம் போடுறோம். வெல்லம் சும்மா நுழைக்கி விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றி லைட்டாக பாகு காய்ச்சிரும். வெள்ள பொங்கல் தானே பேர் வரும், சக்கரை பொங்கல் வந்துருக்கு. போதுமா? போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போதும். அதே இலகி வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்த உடனே முதல்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் கொஞ்சம் அழுகு இருக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா ஊறுகணுமா? நல்லா ஊறிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் காச ஆரம்பிச்சிடலாம். சும்மா ஒரு லைட்டாக ஒரு கம்மி பதம் வந்தால் போதும். அதுக்குள்ளே அவங்க ப்ரெஷர் பண்ண வரல கரெக்டாக இருக்கும். எஸ், வெல்லம் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு தடவை காய்ச்சிக்கிறோம். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. எஸ், 1 கம்பி பதம் வரணும். இதான் அந்த 1 கம்பி பதம் சொல்றது. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். வந்து நம்ம முந்திரி திராட்சை இது ரெண்டையும் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு நெய் ஊற்றிக்கிறோம். எவ்வளோ அது? நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி வந்து ஆட் பண்ணிக்க போறோம்.
முந்திரி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணலாம் பிகாஸ் சக்கரை பொங்கலை பொறுத்த வரைக்கும் முந்திரி நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இவ்வளோதான் குவான்டிட்டி அப்படின்றது முந்திரி திராட்சைக்கு கிடையாது லேசா இந்த கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் முந்திரியை எடுத்துட்டு திராட்சை உலர் திராட்சைன்னு சொல்றாங்கல அதை வந்து வறுத்துக்க போறோம் இப்போ முந்திரி வறுத்தாதே நெய்யில திராட்சை வந்து வறுத்துக்க போறோம் எஸ் திராட்சை நல்லா வறுத்தாச்சு எஸ் ரைஸ் வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு பொங்கல் அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கனாலே ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்குது பாருங்க கடைசியா கொஞ்சமா நான் நெய் ஊத்திக்கிறேன் நெய் ஊத்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம் எஸ் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு உண்மையே பார்க்க செம்ம டெம்ப்டிங்கா இருக்குது சோ நம்ம டேஸ்ட் பண்ணிரலாம் முந்திரியோட திராட்சையோட அந்த ஸ்வீட் லெவல் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்குது ரொம்ப தெகட்ட ஸ்வீட்டும் இல்ல ரொம்ப கம்மியும் கிடையாது கரெக்டான லெவல்ல இருக்குது சோ நம்ம குக் பண்ண இந்த குவாண்டிட்டிலே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நிறைய செய்யணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான